ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு அலண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க அண்ட் இந்த வீடியோவில் என்ன படம் பற்றி பார்க்க போகிறோன்னா ஆதி புருஷ் தெரியுது படம் மொக்கன்னு ஓப்பனாக நான் ஃபஸ்ட் லைன்லேயே சொல்லிடுறேன் படம் செம்ம மொக்க வேஸ்ட்டு கதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஆல்ரெடி ராமாயணத்தை நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல பட் ராமாயண கதை எல்லாருக்குமே தெரியும் அண்ட் எல்லா டேரக்டர்ஸும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேர்ஷனில் அந்த ஸ்டோரியை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அந்த மாதிரிலாம் கூட காட்டியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணிரத்னம் அவர் வந்து பொன்னியன் செல்வன் என்ன தான் மொக்கையை எடுத்திருந்தாலுமே வந்து ராவணன் படம் அது ஃப்ளாப் தான் பட் எல்லாருக்குமே அந்த படம் ஏன் பிடிக்கும்னா ராவணனை ஒரு நல்ல ஷேட்ஸில் காட்டியிருப்பார் அந்த மாதிரி காட்டினோன்னா அது ஒர்க் அவுட் ஆனோன்னா ரொம்ப கஷ்டம் அது கரெக்டாக பண்ணியிருப்பார் அண்ட் அந்த படமோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும் ப்ளசண்டாக இருக்கும் எல்லாமே இருக்குது அதில் லொக்கேஷன்ஸ்லேருந்து மியூசிக் பட் இந்த படம் நம்ம எடுத்தோன்னு வைங்கள எதுவுமே இல்லை புதுசாக சத்தியமாக சொல்கிறேன் இதில் எப்படி தான் காலையில் நாலு மணிக்கெலாம் போய் ஆந்திராவில் பார்த்தாங்கன்னு தெரில இந்த படத்தை ஏன்னா இந்த படத்தை படத்தோட ட்ரெய்லர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தப்பவே வந்து அந்த ஓட்டு ஓட்டுனாங்க ஏன்னா கார்ட்டூன் மாதிரி தான் இருக்குது ஓப்பனாக சொன்னால் கார்ட்டூன் கூட நல்லாயிருக்கும் இந்த படம் அவ்வளோ பெஸ்ட்டு செகண்ட் டைம் திருப்பி விஎஃப்எக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க அந்த ட்ரெய்லரும் வந்து எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா கமெண்ட்ஸில் அண்ட் ஓப்பனாக என்னோடய ஃபேக்ட்ரு என்னன்னா அந்த ட்ரெய்லர் செகண்ட் ட்ரெய்லருமே வந்து அப் டு த மார்க்லாம் கிடையாது பட் ஓகே ஃபஸ்ட் ட்ரெய்லரை கம்பேர் பண்ணுறப்போ ஏன் இப்போ இந்த படத்துக்கு அந்தளவுக்கு வந்து இவ்வளோ அடிக்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் பட்ஜெட்டில் இப்படியாக வந்து ஒரு மொக்கை படத்தையே எடுத்து வைப்பாங்க அது ஒரு நல்ல கான்டென்ட் ஒரு ஸ்டோரி உள்ள மூவியை வந்து இப்படியாக மொக்கை எடுத்து வைப்பாங்க நீங்கள் வந்து பிரபாஸோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது வேஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது எதுவுமே இல்லை சில பேர் வந்து தேட்டர்லேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவர் வந்து ஜீசஸ் மாதிரி இருக்கிறாரு இல்லைனா இவர் என்ன சீமான் அண்ணா மாதிரி இருக்காருன்ற மாதிரிலாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தேவையா ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது ஆக்டிங்கை கொஞ்சம் மச்சம் மாத்தணும் இந்த ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணதே தப்பு பாகுபலிக்கு அப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் பட் எதுவுமே ஒர்க் அவுட் இல்லை சாகோ ஒர்க் அவுட்டாக இல்லை அதுக்கப்புறம் வந்து பூ பூஜா எக் டேவோட ஒரு படம் நடிச்சிருப்பார் ராதேஷ் யாம் அந்த படமும் வந்து ஒர்க் ஆகலை இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகலை அடுத்தது இப்போ சலாரில் எப்படி இருக்குது போதுன்னு தெரில ப்ராஜெக்ட் கே அது ஏதோ சூப்பர் ஹீரோ சைஃபை மூவி மாதிரிலாம் சொல்கிறாங்க சீரியஸாக எப்படி இருக்குது போகுதுன்னு தெரில ஏன் பிரபாஸ் வந்து நான் நடித்தா இந்த மாதிரி படம் தான் நடிப்பேன் வேறு ஸ்டோரிலாம் நடிக்க மாட்டேன் இப்படி தான் என்னோடய ரோலுட்டு ஏன் அப்படி இருக்காருன்னு தெரில ட்ரை பண்ணலாம் லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் பண்ணிவிட்டு அண்ட் அவரோட சேல்ரி எல்லாருமே வந்து தமிழில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ ஆக்டர்ஸ் வாங்குறாங்க இவர் இவ்வளோ வாங்கியுமே கண்டென்ட் கொடுக்கறது கொடுக்குறது கிடையாது அப்போ என்ன பண்ண முடியும் சீரியஸாக ஒன்றுமே இல்லை கிருதி சொன்னால் வந்து இந்த சீதா கேரக்டரில் பார்க்குறப்போ சத்தியமாக சைக்கே ஆகலை நல்லாவும் இல்லை அவங்களுக்கு அந்த ரோல் சரியில்லை சைஃப் அலிகான் சைஃப் அலிகான் எப்போவுமே நல்லா நடிப்பார் அண்ட் ஏன் இந்த படத்தில் அவரை வச்சு காமெடி பண்ணிட்டாங்கன்னு தெரில அந்த ராவணன்றப்போ பத்து தலை காட்டி தான் ஆணுமா என்ன அப்படி காட்டணும்னு அவசியமே கிடையாது ஒரு மாதிரி காட்டியிருக்கிறாங்க இதுக்கு வந்து அந்த விக்ஸைல அமுத்து ரஞ்சன் என்னன்னு சரியாக தெரியல அதில் வந்து விஎஃப்எக்ஸ்மே நல்லா இருந்துச்சு நீங்களே இதை பற்றி நிறையா மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதுதான் உண்மை இந்த படத்தில் காமெடி தான் பண்ணி வச்சுருக்காங்க ஹனுமான் கேரக்டர்லாம் பார்க்குறப்போ வைங்களேன் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அண்ட் சில கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ விஎஃப்எக்ஸ் பார்க்குறப்போலாம் அல்லூ அர்ஜுனோட ஃபேஸ் இதில் வந்து உட்காருது ஷோ இப்போ என்ன மூவ் பண்ணி மியூசிக்கும் நல்லா இல்லை அண்ட் இந்த டேரக்டர் வந்து அஜய் தேவ்கன் வச்சு ஒரு மூவி எடுத்திருந்தாரு அது ஆக்சுவலி இப்போ எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக்காக அதில் சைஃபலிக்காக இருந்தால் வில்லனாக இருப்பாங்க பட் அந்த படம்லாம் கூட ஓகே நல்லா இருந்துச்சு இந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒன்றுமே இல்லை ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்குமே டல்லாக தான் போச்சு விஎஃப்எக்ஸ் சொதப்பது தான் நல்லது தான் தெரியும் எல்லோரும் நினைப்பீங்க உனக்கு விஎஃப்எக்ஸ் பற்றி என்னன்னு தெரியும் ஏங்க ஒரு பட்ஜெட் போகிறப்போ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ அதுக்கு வந்து டபுள் மடங்கு தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா யாருனாலும் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவனுக்கு இந்த படத்தை காட்டினா அவன் கழுவி தான் ஊற்றுவான் சீரியஸாக இந்த படம் நம்ம முடிச்சுட்டு வெளில வரப்போ நல்லா இல்லைன்னா நம்மளால் சொல்ல முடியாது எங்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை ஆன்டி இண்டியன் சொல்லிவிடுவாங்களோன்ற ஒரு பயமும் இருக்குது என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓப்பனாக சொல்லி தானோ இந்த படம் ஒன்றுக்குமே வேலைக்கு ஆகாது நீங்கள் ஃபஸ்ட்டு டேலேயே ஐஎம்டிபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல போய் உட்காந்துருச்சு அந்த எல்லா இடத்துலையுமே புவர் ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸ் தான் ஸோ ஓப்பனாக சொன்னோன்னா இந்த படம் ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ்க்கு மேலே தாண்டாது அப்படியே போச்சுன்னா கூட ஸ்க்ரீன் ஷோஸ் ரொம்ப கம்மியாகிடும் அண்ட் கலெக்ஷனுமே வராது என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு டேயில் இதுக்கு ஹண்ட்ரட் க்ரோஸ்லாம் வந்துருச்சு இனிமேல் வராது ஏன்னா மக்கள் இனிமேல் ஏமாற மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஏதோ க்ரியேட் பண்ணிட்டிங்க ஐப்போ அதால் போய் பார்த்துருப்பாங்க பட் இனிமேல் வராது ஐயோ என்ன அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தில் பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நான் போகிற டைமுமே வந்துருச்சு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண முறாந்தறதுங்க அண்ட் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ